நீட் விலக்கு மசோதாவின் நிலை குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மறுப்பு தெரிவித்துவிட்டார். வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கமம் நடைபெற்றதைப் போல குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடைபெறவுள்ளது. சௌராஷ்டிரா தமிழர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் என பெயரிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14 தேதி முதல் 24 தேதி வரை 10 நாட்களுக்கு சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் நடைபெற்ற இதன் அறிமுக விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், குஜராத் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் குன்வார்ஜி பவாலியா ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்திற்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தில் 3000 பேரை தேர்ந்தெடுத்து எவ்வித கட்டணமும் இன்றி இலவசமாக அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்போது நீட் விலக்கு மசோதாவின் நிலை குறித்த கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். He's saying anti-NEET bill has gone to President of India. You want to today's press conference only to Tamil Saurashtra Sangamam. Because now and today, Parliament is ongoing, we are discussing daily about these issues, number of type of issues.